ஆராதனை ஒழுங்காக பண்ணுறதில்ல சந்தியாந்திரம் பண்ணுறதில்ல ஜபம் பண்ணுறதில்ல தப்பு தான் என்ன என்ன செய்யப்போது என்ன இந்த பெருமாள் வெளியில் போகிறதுக்கு முன்னாடி அவ என்ன போடுறா அப்போ ஆபத்து எங்கே இருக்குப்போ இந்த தப்பெல்லாம் நடக்க நடக்க ஆனந்தமும் போடும் செல்வமும் போடும் செல்வம் போனாலே ஆனந்தம் போடுமே இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்போ அது இருக்கணும்னு சொன்னால் அது என்னமோ அபிமானி தேவத்தை லக்ஷ்மி லக்ஷ்மி தேவி அந்த இல்லத்தில் இருக்கிற அரசியை தான் எதிர்பார்க்குறா நீ இப்படி இருந்தால் சரினால் இல்லைன்னு நம்ம பிடிவாதம் பிடிச்சுகிட்டே இருக்கலாம் யாரும் மறுக்கலை பிடிவாதத்தை லக்ஷ்மி கோவிலில் வாசலில் போய் பிடிச்சி பார்க்கணும் பதில் கிடைக்குமான்னு தெரியணும் இப்போ கிடைக்காது எங்கேயோ பிறந்து எப்படியோ வளர்ந்து எப்படியோ போய் முடிஞ்சு பண்ணணுமா இப்படி பிறந்து இப்படி வளர்ந்து இப்படி இருக்கிறதுக்கு பெரியவர்கள் வழி சொல்லிக் கொடுக்குறது ஏன் எப்படியோ திறப்புக்கணும் அவசியம் இல்லை இப்போ இதில் ஆனந்தம் இருக்காது நம்ம சுகமாக ராமானுஜர் இடத்துல எழுதுகிறார் நன்னா எடுத்துண்டு அப்படியே உடம்புக்கு சக்தியை வளர்த்துக்கலாம்னு நினைக்கிறியா வரவே வராது நோய் வரும் ஓய்வு ஓய்வுன்னா நோய்வு நோய்வு அவ்வளோதான் கிடைக்கும் ஓய்வெடுக்க ஓய்வெடுக்க நோய் தான் வரும் ஏன்னால் இந்த சரீரை நீ நீ உருவாக்கின்றது இல்லை அப்போ இந்த சரீரத்துக்கு சக்தி வேணுன்னா அதை நீ உருவாக்க முடியாதுங்கிறார் இந்த சரீரத்தை நீ உருவாக்கினதா இருந்தால் நீ சக்தி கொடுக்கலாம் நீ உருவாக்கலை அப்போ என்ன செய்யணும் இந்த சரீரத்தால் நன்கு பகவத் பாகவத் ஆச்சாரியர்களுக்கு உழைக்கணும் உழைக்க உழைக்க பெருமானுக்கு அதீத ஆனந்தம் ஏற்படுறது அப்போ அவர் என்ன பண்ணுவாரான் தான் கொடுத்தது இப்போ ஒரு சுவாமி நம்மக்கிட்ட முதலீடு பண்ணுறார் ஒரு பத்து லட்ச ரூபா கொடுத்து இதை வச்சு ஒரு வியாபாரம் பண்ணி எனக்கு வட்டியை கொண்டு கொடுக்குன்னார் இவன் ஒன்றுமே பண்ணல அதை வச்சு பூட்டிவிட்டான் பூட்டிட்டா என்னாச்சு பத்து வருஷம் கழிச்சு திரும்பி கேட்டார் என்ன பத்து இருபதாயிருக்காங்கண்ணா அப்படியே உங்கள் பத்தா வச்சுருக்கேன் பாருணா இது அப்படியே இருக்குமா அந்த பத்து அந்த பத்து ஏற்கனவே நாலாயிடுது ஏன்னா ஏறின விலைவாசிக்கு அந்த பத்து பத்தாவே இருக்காதே அது இப்போ நாலாயிடமோ இல்லையோ பெருமாள் பார்த்தார் இந்த பத்தை இன்னொருத்தன இடத்துல கொடுத்துருந்தேன்னா எவ்வளவுன்னு என்ன பண்ணியிருப்பான் நீ கொடுத்துட்டியே அதை போல நமக்கு சரீரத்தை கொடுத்துருக்கறச்சே அதை நன்கு பத்தும் பத்தாமல் அவருக்கு திருப்பி சமரிச்சோம்னா கொடுத்ததுக்கு பயன் இருக்கு ஆரோக்கியமாருன்னு கையெட்டு விடுவார் அதை விட்டுட்டு இதை அவருக்கு உபயோகப்படுத்தாம ஓய்வு ஓய்வு எடுத்துருந்தோம்னா இவங்ககிட்ட கொடுத்ததே வேண் சீக்கிரம் எடுத்துன்னு விடுவார் இதுக்கு தான் நமக்கு அப்பப்போ நோய் வந்துருதோ அப்பப்போ சமப்படுத்துன்னு இருக்கும் அப்ப நாமா சக்தியை தூங்கி தூங்கி வரவழைச்சிக்க முடியாது உழைக்க உழைக்க நான் சொன்னபடிக்கு உழைச்சான்னு பகவான் ஆனந்தப்படுறார் அவர் திருவுள்ளத்தில் இருக்கிற ஆனந்தம் இவனுக்கு சக்திமயமா பொழியது அப்போ மேலே மேலே ஏன்னா இருந்த நாளைக்குள்ள ஒரு ராமானுஜரோ மலாளுவனர்களோ வேதாந்த தேசிகனோ பராச்சரப்பட்டோ எத்தனை உழைச்சிருக்கா இவ்வளவு அவ்வளவு இல்லை அவ எழுதிருக்க முப்பத்திரண்டு வயசு இருந்தா ராஜசங்கர் பகவத் பாதர் எத்தனை புஸ்தகம் ஒன்னா ரெண்டா அத்தனை எங்கேருந்து சக்தி வந்ததுன்னால் தான் சரீரத்தை பார்க்கலையே அவர் கொடுத்த சரீரத்தை அவருக்குத்தான் சமர்ப்பிச்சாகணும் அந்த உறுதி வரணும் இல்லையோ தெரிஞ்சுக்கோ இமான் லோகான் காமான் நீ காமரூப் சஞ்சரன் வைகுந்தத்தை அடைஞ்சுறான் அடைந்து தான் விருப்பப்பட்ட திருமேனி எடுத்துக்கிறான் காமரூபம் காமரூபம் இஷ்டப்பட்ட திருமேனி காமரூப் சஞ்சரன் பகவான் அப்படி போனார் பின்னாடியே போறான் அங்க போறார் இப்படியே போறான் அங்க போறார் எங்க போனாலும் சுத்தி சுத்தி போறான் வைகுந்தம் தடுக்கிறதுக்கு ஆள் இருக்கா வழியில் ஆறான்னு ஏன் போறேன்னு கேட்க போறா முட்டி வலிக்கு போறதா ரெண்டுமே இல்லையே போயின்ண்டே இருக்கலாம் ஆனந்தமயமான திருமேனி கிடச்சிருக்கு இமான் லோகான் காமான் நீ காமரூப் அனுசஞ்சரன் ஏதத் சமகாயன் நாஸ்தே அந்த வைகுந்தத்தில் இமன் சாமத்தை எடுத்து பாடுகிறான் ஹாவு ஹா உ என் அது ஒரு ஆனந்தத்துக்கு போக்குவிடும் ஒரே ஆனந்தம் அதனால ஹா உ ஹாவ் என்ன கத்தரா இருப்பவர் அந்த பிரம்மத்தை இத்தனை நாளும் பார்க்காமல் மாதரார் கயற்கள் என்னும் வளையல் பட்டு அழுந்திருந்தேன்னு இல்லையோ அதை தொலைச்சுட்டேன் ஹா ஊஹா ஊஹா என்ன ஆனந்தமாக பாடுறான் அப்படியே தகப்பனார் வேடிக்கையே சொல்லுவார் ஹா ஊ ஹாவுன்னு உங்களுக்கு தெரியணுமா எங்கேன்னு சொல்லட்டுமா எங்கே கிடைக்கும்னா இப்போ பள்ளிக்கூடம்லாம் விடுமுறை ஒரு வருஷம் முடிஞ்சுட்டு பள்ளிக்கூடம் விடுமுறை விடுற அன்னைக்கு அந்த குழந்தைகள்லாம் வாசலில் ஓடின்னு வர்றச்சே காத்திருந்து பாருங்கோ வரும்போது முடிஞ்சது தொல்லை அப்படின்னு அந்த ஒரு வருஷத்து ஒரு சத்தம் போட்டுன்னு வெளியில் வரும் முல்லையோ அதுகள் ஹான்னு சத்தின்னு வர்றது தான் அங்கே அவன் போட்ட சத்தம் ஹா உ ஹா உ ஹா உ என்று ஒரே ஆனந்தம் அந்த குழந்தைகளுக்கு வேறு எதுவுமே மனசில் இருக்காது அப்போதைக்கு முடிஞ்சு போச்சு ரெண்டு மாதம் விராமம் அனுபவிக்க போகிறோம் அனுபவிக்க போகிறோம் பட்ட பாடல்லாம் தீர்ந்து போச்சு அதை போலத்தான் இந்த முக்த ஜீவன் பட்ட பாடல்லாம் தீந்து போச்சு காலமாக என்ன பட்டேனோ எப்படி வென்னியே வேண்டி விழு வேர்க்கனார் வேர்க்கணார் கலவியை கருதி திண்டாடினேனோ வாடினேன் வாடி மருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து ஓடினேன் ஓடி அது அத்தன்னாலும் இப்போதைக்கு நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணாவென்னும் நாமம் என்னை இப்போ கிடச்சதுன்னாரோ இல்லையோ அந்த ஆனந்தத்தை தான் இவன் பாடுறான் ஹா உஹா ஹா உ அகம் அன்னம் அகம் இந்த ஜீவனாகிற முக்தனாகிற நான் பிரம்மத்துக்கு இப்போ அன்னமாக வந்திருக்கேன் என்னவர் அனுபவிக்கப் போகிறார் உண்டிட்டாய் இனி உண்டொழியாய் ஆழ்வார் பத்தாம் பத்து கடைசியில் சாதிக்கிறார் பாதி சாப்பிட்டுட்டே மிச்சத்தை விட்டுவிடாதே இப்போதே என்னை அழைச்சிருவது பெருங்களிச்சியாக அடிச்சியோம் என்று நூறு தடா நூறு தடா போலே என்னை முன்னால் வைத்து கொண்டு அருகே நாச்சிமார்கள் ஆனந்தப்பட பிரார்த்திக்கிறான் ஆஹம் அன்னம் ஆஹம் அன்னம் ஆஹம் அன்னம் நான் அன்னம் நான் அன்னம் நான் அன்னம் அப்போ பிரம்மன் சொல்கிறார் அகம் அன்னாதா